பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லாருமே மாலை அணிந்து சாஸ்தாவை ஐயப்பனை மனசார பிரார்த்தரிக்கிறதுக்காக எல்லாருமே பயணம் மேற்கொள்வீங்க. இதற்கு சில ஐதீக முறைகள் உங்களோட குருசாமிகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறது சிறப்பு, நல்லது, நன்றி. ஆனால் இதில் கூடுதலாக கூட இருக்கிற உங்களுக்கு சமைச்சு கொடுக்குற பெண்களுக்கு சில அறிவுரைகளை இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறேன். அதாவது இந்த ஒரு மாதம் மட்டும் நம்ம விரதம் இருந்தால் போதாது, இது ஆண்களுக்கும் பெண்கள் ரெண்டு பேருக்கும் மனநிலையில் மாற்றிக்கக்கூடிய சில விஷயங்கள். அதாவது சில பேர் அடிக்ஷனில் இருப்பாங்க, சில தவறான பழக்க வழக்கங்கள் இருப்பாங்க. இந்த மாலை போட்டவொன்னே 30 நாளைக்கு நல்லா இருப்பாங்க, திரும்ப மலைக்கு போயிட்டு வந்தோடனே திரும்ப அந்த பழக்கத்துக்குள்ளே போயிடுறாங்க. இதுதான் நிறைய பேர், நான் என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் செய்கிற தவறுகள் இதுதான். ஆனால் வந்து அதை வந்து வாழ்நாள் முழுவதும் கொண்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத இருக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. இது போலவே இந்த இடத்துல பெண்கள் சமைக்கச்சு கொடுக்கும்போது சாமின்னு அவங்கள கூப்பிட்டுட்டு, ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்கள திட்டிக்கிட்டே அழுதுகிட்டே குழம்பிக்கிட்டே எனக்கு கடன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டே நீங்கள் சமைக்கிறத ஃபஸ்ட்டு தவிர்த்துடணும். அது போலவே மாலை போடலைன்னா கூட நீங்களும் அவங்களோட பிரார்த்தனையில் நல்ல ஒரு வைப்ரேஷனோட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்பிக்கையோட ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஐயப்பன் வழிபாடு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து அது வந்து சொல்லவே முடியாது, அப்படி ஒரு அற்புதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. இதை வந்து நல்லா நிறைவாக செய்யுங்க. இந்த காலகட்டங்களையும் வசதி உள்ளவர்கள், வசதி இல்லாமல் மலைக்கு போகணும்னு ஆவலோடு இருந்து அதுக்கு பொருளாதாரம் இல்லாதவங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க அவங்கள. இதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு சிறப்பு. அவங்களத போய் ஐயப்பனை பார்க்க முடியாத, அந்த அளவுக்கு செலவு பண்ண முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு அந்த அந்தக்குண்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி கொடுக்க முடிஞ்சால், அது முக்கியமாக பிளாக் கலரு கருப்பு கலரு ஆடையவே இந்த சபரிமலைக்கு போகிறவங்க அணியிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுபோல் அந்த கருப்பு கலரே அவங்களுக்கும் நீங்கள் யாருக்காவது தானம் கொடுக்கணும் அப்படின்னாலும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு இருமுடி செலவுகள்லாம் கொடுத்து நீங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா, அது நீங்கள் ஒருத்தரை கூட்டிகிட்டு போனீங்கன்னா 10 வருடம் நீங்கள் போன பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுனால அவங்களோட கர்மா பேலன்ஸ் ஆகும். அவங்க கர்மா பேலன்ஸ் ஆகும்போது அவங்க உங்களை வாழ்த்துவாங்க, அந்த வாழ்த்து உங்களை பல மடங்கு வாழ்க்கையில் தூக்கி நிறுத்தும். இதுதான் ஒரு அற்புதமான விஷயம். இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சபரிமலைக்கு மாலை போட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது போலவே நல்ல பழக்கங்களையும் கருணை அன்போடு வாழ்நாள் முழுவதும் வாழணும். இதுதான் வந்து நாம் வந்து உங்களை கேட்டுக்கிற ஒரு விஷயம். நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்படைய வாழ்த்துக்கள். நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்கற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.